ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். எக் பொடி மாஸ்க் வந்துட்டு வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆக வேண்டியதில்லை, லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். அப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதே மாதிரியே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, சும்மா கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு மசாலா சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், தூள் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் எண்ணெயிலேயே தக்காளி வெங்காயம் எல்லாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசாலாவோட எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து ஏழு முட்டை எடுத்திருக்கேன். ஏழு முட்டையும் உடைச்சி ஊற்றிக்கிறேன். எல்லா முட்டையுமே உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுப்பை சிம்மில் போட்டுக்குங்க. எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு காமிக்கிறேன். நான் ஏழு முட்டையும் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் போட்டுக்குங்க, இல்லைன்னா அடியில் கரிஞ்சிடும். கொஞ்சமாக தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு கை விடாமல் உடனே கலந்துக்கலாம். நம்ம கை விடாமல் உடனே கலந்தாதான் முட்டையோட பீஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக வரும். கொஞ்சம் நேரம் கழிச்சோம்னா ரொம்ப பெருசு பெருசாக நம்ம முட்டை வறுக்கிற மாதிரி வந்துடும். எக் பொடி மாஸ்க் வந்துட்டு முட்டை தூள் ரொம்ப சின்னதாக இருக்கணும். அதனால் மிளகுத்தூள் சேர்த்த உடனே கை விடாமல் நல்லா கலந்துக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், சிம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். நல்லா கலந்துக்கலாம். நம்ம எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக தேவையான அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமாக வாசத்துக்காக மல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான் நம்ம ஈஸியான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.